மகிழ்ச்சிக்குரிய செய்தி எது என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிள்ளைகள் சாப்பிடுது, சுபிச்சு சாப்பிடு, அது சாப்பிட்றத கண்டு ரசிக்க வேண்டும். அது ஒரு பிள்ளை நினைச்சு லட்டு அப்படியே கடிக்கும், ஒரு முறுக்கு அப்படியே மைசு மாதிரி பழம் விரும்பி சாப்பிடும். சாப்பிட்டு அந்த குடும்பம் மகிழ்ச்சி அடையுது. அந்த மகிழ்ச்சி தம்பதிகளுக்கு வாழ்வு தரும், தம்பதிகளுக்கு நல்ல புத்திரபாய்க்கு உண்டாகும், தம்பதிகளுக்கு நீடிய ஆயுள் கிடைக்கும், புத்திரபாய்க்கு அமைதி இருக்கணும். நல்ல நினைப்பு. ஆனால் இலையில் வைத்து அது எச்சி தொட்டில் போடுவது, போடும்போது அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அதே என்னால் சொல்ல முடியல. இது மகிழ்ச்சிக்குரியது, அதை பற்றி சிந்தி பேச வேண்டியில்லை. ஆக மகிழ்ச்சிக்குரிய செய்தி இப்போ எங்களுக்கு வசி இருந்தால், எனக்கு தான் ஒன்றும் இல்லையே, நம்ம தொண்டர்கள் இருந்தால் இப்படி செய்ய சொல்லுவோம், ஐயா இப்படி செய், உணவுப் பொருளை கொண்டு போய் இப்படி வருகின்ற திருமணத்துக்கு வரவர்கள் பிரசாதம் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு போக விரும்பினா எடுத்து போகணும்னு சொன்னால் எடுத்து போனேன், இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம், அது பேச இப்போ நான் விரும்பவில்லை. ஆக பொருளாதாரத்தை பற்றி இது உடனடி திட்டம், இதுக்கு உடனடி திட்டம், உடனடியாக முடிவெடுக்க சாப்பாடு போடாமல் முடிஞ்சு போச்சு. அதிலும் நீண்ட கால திட்டம், அழிவதுவும் ஆபதுவும் ஆதி வழிபைக்கும் ஊதியமும் சூழ்ந்து நீண்ட காலத்துக்கு ஆசி பெறுவதற்கு ஒரு மார்க்கம் அதில் இருக்குது. அந்த உணவுப் பொருள் கொண்டு போகிறான், சுவையான உணவுப் பொருள் கார வகையிலும் இனிப்பு வகையிலும், அதை பிள்ளைகள் சாப்பிடும்போது தம்பதிகளுக்கு நீண்ட கால ஊதியம், நீண்ட காலமாக புண்ணியம் வரும், புண்ணியம் கிடைக்குது. அப்போ அழிவதும் ஆவதும் ஆகி வழிபைக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல், ஊது சூழ்ந்து என்பது ஆராய்ச்சி செயல். இப்படியெல்லாம் பல கோணங்களில் சமுதாயம் இருக்குது. கட்டப்பட்ட வீடுகள் எத்தனை, விடிக்கப்பட்ட வீடுகள் எத்தனை, பழைய வீட்டை வாங்கி இடித்து கட்டுவது எத்தனை, பழைய புது வீடு வாங்கிடலாம், பழைய வீடாக இருந்தால் முழுசாக ஓரளவுக்கு நல்லபடி வாங்கணும், பழைய கட்டிடத்தை உடச்சி வீடு கட்டுறதுக்குள்ளவா அது ஒன்றுக்கு நாலு செலவாகும். அதை சில பேர் விரும்ப மாட்டார்கள், அல்லது ஈனக்கரையத்துக்கு வரலாம், ஈனக்கரையத்துக்கு வந்தால் உடச்சிடலாம். ஒரு பழைய கட்டத்தை உடச்சி அது அந்த இடத்துல வீடு கட்டுவது மிகப்பெரிய கடினமான ஊற்று, அது அவர்களுடைய வினைப்பெயர். ஆக பழைய கட்டத்தை வாங்கி உடைப்பதும் ஒரு திட்டம், வீடு கட்டுவது பழைய கட்டத்தை உடங்கி புதுசாக பழைய கட்டத்தை உடைத்து அதை சுமைப்படுத்தி செய்து உடனடி திட்டம், குறிகால திட்டம், அது வீடு கட்டுவது இன்ன கால திட்டம். இப்படி பல கோணங்களில் சமுதாயம் இருக்குது. ஆனால் அவரவருடைய வினைக்கேற்ற மாதிரி காரியத்தை செய்வதும், தோல்வடையதும், கடசமயம் வருவதும், குடும்ப வெளியே தெரியாத ரகசியமாக விஷம் குடித்து சாவதும், அது தலன் முன்பு இருப்பதும் எல்லாம் அவருடைய வினைப்பயன். வினைப்பயனுக்கேற்ற மாதிரி பொருளாதாரங்கள் மாற்றமடையும். கையில் உள்ள வினை, கையில் உள்ள பொருளும் அது செயல்பாடுகளும் அசை சொத்து அசை சொத்தாக மாறுதென்றால் குடும்ப தலைவனுடைய திறமை அல்லது புண்ணியம் என்றான். சில பேர் எடுத்துக்கொண்ட காரியம் சிறப்பாக முடியுதென்றால் அது அவர் சிறப்பல்ல, புண்ணியத்தாலும் தரணும். எதை தொட்டால் சிறப்பாக முடியும், சின்ன வியாபாரம் ஆரம்பிப்பார் சிறப்பாக முடிப்பார், அது முன் செய்த வினைப்பயன். ஆனால் வள்ளுவன் இந்த இடத்தில் தனித்திறமையை தான் சுட்டி காட்டுகிறான். என்ன காரணம், மன்னனும் புண்ணியவான், அமைச்சரும் புண்ணியவான், இங்கே இருக்க சான்றோர்களும் புண்ணியவான்கள், புண்ணியவான்களுக்கு எடுத்து சொல்றான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.